மத்தேயு 13 அதிகாரம் 52 வசனம் யாராவது ஒருத்தர் எடுத்து வாசிங்க. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேத பாரகன் எவனும் தன் பொக்கிஷத்தில் இருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டெஜமான் ஆகிய மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்றார். அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை பூமிக்கு அனுப்பி அதன் மூலமாக பிசாசின் கட்டிலே இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாருக்கும் முதலாவதாக பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படி வந்தார். அல்லேலூயா. ரெண்டாவது, பிசாசானவன் உலகம் முழுவதும் அவன் பொய்யை பரப்பி பொய்க்கு பிதாவாக இருப்பதினாலே சத்தியத்தை வெளிப்படுத்தி காட்டும்படி தம்முடைய குமாரனை அனுப்பினார். மூன்றாவதாக, பிசாசின் கிரியைகளை அழிக்கவும் அதில் மரணம் பாதாளம் இவைகளை ஜெயித்து சாத்தானுடைய தலையை நசுக்கி உயிரோடு எழும்பி வரவும் அதன் மூலமாக மனுமக்கள் எல்லாருக்கும் அவரை விசுவாசிக்கிறவர்கள் மரித்தாலும் பாதாளத்துக்கு செல்லாமல் பரலோகத்திற்கு அந்த பேரடைஸ் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு செல்லத்தக்கதாக பரதேசி என்ற இடத்திற்கு செல்லத்தக்கதாக இயேசு வழியை உண்டாக்கிவிட்டார். அல்லேலூயா. ஆனால் அவர் மரித்து உயிரோடு எழுந்த அவர் வானத்திலேயும் பூமியிலேயும் சகல அதிகாரம் உடையவராய் இருந்தது மாத்திரமல்ல, அவர் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டு பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து அவர் பிதாவாகிய தேவன் அவரை ஜெயமெடுத்து வந்ததினாலே மகிமையினாலும் கணத்தினாலும் முடிசூட்டினார் என்று நாம் வேதத்திலே காண்கின்றோம். அதையே நாம் விசுவாசிக்கின்றோம். அதனால் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கிறிஸ்து இயேசு என்று வெளிப்படுத்தல் 1:8 சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படியாக பரலோகத்திலும் தேவ தூதர்கள் பரிசுத்தர் 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 என்று தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறார் என்று காண்கின்றோம். ஆனால் வெளிப்படுத்தல் 4:8 அங்கு 4 ஜீவன்கள் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள், பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 4:8. அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக்கொண்டிருந்தன. பழைய ஏற்பாட்டில் நம்ம காண்கின்றோம் தேவாதி தேவனை எப்படி தூதர்கள் போற்றி துதிக்கிறார்கள் என்று. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே நாம் காண்கின்றோம் இயேசுவே அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு தம்மை வெளிப்படுத்தி காட்டி இனி உலகத்திலே நடக்கக்கூடியது என்ன என்பதை வெளிப்படுத்தி காட்டினார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதற்கு பிற்பாடு அங்கு தேவ தூதர்கள் அதில் குறிப்பாக 4 ஜீவன்கள் 6 இறக்கைகளை உடையவர்கள் என்று சொல்லப்பட்ட இன்னும் உள்ளும் புறம்பும் வெளியிலே கண்களை உடைய அந்த தேவ தூதர்கள் தேவாதி தேவனுக்கு மகிமை செலுத்தும் பொழுது இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமுள்ள தேவன். அல்லேலூயா. அதனால் இருந்தவர் எங்கே இருந்தார், இருக்கிறவர் எங்கே இருக்கிறார், வருகிறவர் எங்கே வரப்போகிறார், இந்த 3 கேள்விகளுக்குமே இந்த வேதம் முழுவதுமே பதில். வேதம் முழுவதுமே ஒரே ஒரு வார்த்தையில் அடக்க வேண்டுமானால் இருந்தவர் எங்கே இருந்தார், அவர் பரலோகத்தில் இருந்தார். பரலோகத்தில் இருந்தவர் அப்புறம் மனிதனாக பூமியில் இருந்தார். பூமியில் இருந்து என்ன செய்தார், மரித்து உயிரோடு இருந்து பிதாவோட வலது பாசில் இருக்கிறார். இருக்கிறவர் என்ன செய்கிறார், அதுக்கு ஒரு 3-4 காரணங்கள். பிற்பாடு அங்கேயே பிதாவின் வலது பாசிலே இருப்பாரா, எப்பொழுது அங்கிருந்து புறப்பட்டு வருவார், எதற்காக புறப்பட்டு வருகிறார் என்று அதனுடைய முக்கியத்துவம் இது தெரிந்தாலே
வேதம் முழுவதும் சத்தியத்தை நாம் பூரணமாக அறிந்து கொள்வோம். அல்லேலூயா. ஆனால் தேறின வேத பாரகன் என்று இயேசு சொல்கின்றார். பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேத பாரகன் எவனும், அப்போ பரலோகத்திலிருந்து வந்தவர் பூமியில் உள்ள பாவிகளை ரட்சித்து சத்திய வசனத்தினாலே மறுபிறப்பை கொடுத்து உயிர்த்தெழுந்த இயேசுவோடு உறவாடுகிற பாக்கியத்தை கொடுத்திருக்கிறாரே, அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் தேறின வேத பாரகராக ஆக வேண்டும். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். நம்மெல்லாம் ரசிக்கப்பட்டவங்க தான். அப்போ ஊழியராக இருந்தாலும் சரி, விசுவாசியாக இருந்தாலும் சரிங்க, நம்ம பரலோகத்துக்கு போக போகிறோம். பரலோகத்துக்கு போகும்போது தேவன் எப்படி நம்மளை அளவெடுப்பாரா, இவன் எந்த அளவுக்கு ஒரு தேறின வேத பாரகனாக அவன் பூமியிலே ஜீவித்தான். ஏனென்றால் அவனுக்காக எல்லாவற்றையும் தேவனே செய்திருக்கின்றார். நாம் ரசிக்கப்படுவதற்கு நாம் எந்த கிரியையும் செய்ய வேண்டியதில்லை, இயேசுவை மற்றும் விசுவாசமே போதும். நாம் மறுபடி பிறப்பதற்கு தேவனுடைய வார்த்தை போதும். நாம் உயிர்த்தெழுந்த இயேசுவோடு உறவாடி அனுதினமும் அவரையோடு மட்டும் நாம் உறவாடி எல்லா காரியங்களையும் அறிந்து கொள்வதற்கு பிதாவாகிய தேவன் அவர் உயிரோடு எழுப்பினார். இது நாம் செய்தது அல்ல, அதை விசுவாசிக்கத்தான் சொல்கின்றார். அதே போல் மகிமையினாலும் கணத்தினாலும் முடிசூட்டப்பட்ட அவர் தம்முடைய ஆவியை பொழிந்தருளி அந்த ஆவியினாலே நாம் சகல சத்தியத்தையும் அறிந்து கொள்ளும்படி செய்கிறார். அல்லேலூயா. அதனால் தேவன் எதிர்பார்ப்பதெல்லாம் என்னவென்றால் எவனிடத்தில் அதிகமாக கொடுக்கப்படுகிறதோ ஒப்படைக்கப்படுகிறதோ அவனிடத்தில் எதை என்ன கேட்பாராம், அதிகமாக கேட்பார். உள்ளவன் எவனோ அவனுக்கு இன்னும் கொடுப்பாராம், இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்வாராம். இதை போய் ஒரு கம்யூனிஸ்ட் காண்ட போய் சொன்னப்போ அவன் சொல்கிறான், என்னையா தேவன் உள்ளவங்கிட்ட ஏயா போய் கொடுக்கணும், உள்ளவன்கிட்ட போய் உள்ளவன்கிட்ட தான் எடுக்கணுயா, இல்லாதவனுக்கு தான் கொடுக்கணுயா, உங்கள் தேவனுடைய வேத வசனமே தப்புயா அப்படின்றான். ஏன் அவன் அதை புரிந்து கொள்கிற விதத்தில் அவன் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் வேதத்தை நாம் அறிய வேண்டுமானால் ஒன்று லிட்டரல் வேர்டு என்ற வார்த்தையின்படி நாம் அதை படித்து அறிந்து கொள்ள வேண்டும். லிட்டரல் வேர்டு படித்தாக்கிய அதுவே சிலருக்கு புரிய மாட்டேனது. ரெண்டாவதாக ஃபிகரேட்டிவ் வேர்டு. ஃபிகர் என்றால் பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாக இருக்கிறது, அது ஒரு மனிதன் எடுத்து அவன் நிலத்தில் பயிரிட்டான், அது பெரிய மரமானது, அது மேலே ஆகாயத்து பறவைகளிலிருந்து கூடு கட்டினது, இப்படியெல்லாம் சொல்லப்படுகிறதெல்லாம் விவரித்து சொல்ல வேண்டுமானால் ஒரு ஃபிகரை வைத்து சொல்ல வேண்டுமானால் அதற்கும் தெய்வீக ஞானம் வேண்டும். மூன்றாவதாக சிம்பாலிக் வேர்டு. சிம்பல் என்ன, வெளிப்படுத்தல் 13 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மிருகம் சமுத்திரத்திலிருந்து ஏறி வந்தது, அதற்கு 7 தலை இருந்தது, 10 கொம்பு இருந்தது, அந்த 10 கொம்பில் 7 கொம்பு இருந்து 8வது கொம்பு வெட்டப்பட்டது, 3 கொம்புகள் வெட்டப்பட்டது, பிற்பாடு 7வது கொம்பிலிருந்து 8வது ஒன்று தோன்றினது, அதுவே சின்ன கொம்பு, அது அந்தி கிறிஸ்து. அது என்ன செய்தா, அந்த மிருகத்தின் மேல் இருந்த ஸ்திரீயை அவர் கீழே தள்ளி அதை சுட்டறி. இதெல்லாம் படிக்கும் பொழுது இதை குறித்து எப்படி நம்ம அறிய முடியும், அப்போ சாதாரண லிட்டரேச்சரையே நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. இன்னும் ஃபிகரேட்டிவ் சிம்பாலிக்னா அதுக்கு தான் தேவன் என்ன செய்கிறார், தம்முடைய ஆவி நமக்கு அருளி ஆவியினாலே நாம் சகல சத்தியத்தையும் அறிந்து கொள்ளும்படி தேவன் தம்முடைய ஆவியான மூலமாக நமக்கு காரியங்களை வெளிப்படுத்தி காட்டுகிறார். 1 கொரிந்தியர் 2:9 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். நமக்கோ தேவன் அவைகளை தம்முடைய ஆவியினாலே வெளிப்படுத்தி காட்டினார். அல்லேலூயா. இது ஏன் எப்படி எழுதப்பட்டிருக்கென்றால் பிதாவாகிய தேவன் தான் எல்லாத்தையுமே நமக்கு செய்கிறவர். பேதுருக்கிட்ட பேதுரு சீசர்கிட்ட கேட்குறாரு, ஆண்டவர் என்ன யாருன்னு சொல்கிறாங்க ஜனங்க, ஒருத்தர் எலியான்னு சொல்கிறாங்க, ஒருத்தர் யோவான் சானகன் சொல்கிறாங்க, ஒருத்தர் தீர்க்க தரிசியில் ஒருத்தர்ன்றாங்க, சரி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்ட பொழுது
பேதர் சொல்லுகின்றார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அல்லேலூயா. ஆ, சத்தியத்தை சொன்ன உடனே இயேசுக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே சொல்கிறாரு, இது நீயாக சொல்லலை, என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தி காட்ட அதனால் சொல்லிட்டேன். சார், பிதா வெளிப்படுத்தி காட்டினதுனால அடுத்தது நான் உனக்கு பிதாவானவர் என்னை எதுக்கு அனுப்பிச்சாரு நான் உனக்கு சொல்கிறேன்பா, உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்கப்பான்னு சொல்லி, இப்படியாக நான் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களை செய்தாலும் என்ன நடக்கப் போகிறேன் என்றால், என்னுடைய சொந்த ஜனங்களே எனக்கு விரோதமாக எழும்பப் போகின்றார்கள். இந்த வேத பாரகர், பரிசேயர், இந்த பிரதான ஆசாரியர்கள் இவரெல்லாம் என் மீது குற்றம் சுமத்தி புறஜாதியாராகிய அந்த ரோம அரசரத்தில் ஒப்படைப்பார்கள். அவர்களும் என்ன செய்வார்கள், ஒரு நியாயாதிபதி வைத்து நியாயம் விசாரிப்பார்கள். அந்த நியாயாதிபதி என்ன செய்வான், அவன் ஜனங்களுக்கு பயந்து என்னிடத்தில் குற்றம் இல்லாவிட்டாலும் அவன் என்ன செய்ய போகின்றான், அவன் குற்றவாளி என்று தீர்த்து சிலுவையில் அறையப் போகின்றான், நான் மறிக்கப் போகின்றேன், ஆனாலும் மூன்றாம் நாள் உயிரோடு எழும்புவேன். இது சத்தியமா இல்லைங்களா? இதானே சத்தியம். யார்கிட்ட சொல்கிறாரு? சீசர்கிட்ட சொல்கிறாரு. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்ன அதே நேரத்திலே சொல்லுகிறார். 5 நிமிஷம் கூட ஆகல. உடனே பேதர் என்ன சொல்கின்றார், அவரை தனியாக, இயேசுவை தனியாக அழைத்து கொண்டு போய், நாங்கள் நீ ராஜாவாக இருக்க போகிறீரு, ராஜ்யத்தை தாவீது சாலமோன்னு ஆண்டது போல் இப்போ ரோமர் கரத்துலேருந்து நீ ராஜ்யத்தை வாங்கி எங்களுக்கு கொடுக்க போகிறீரு, அதுக்காக நாங்கள் உங்களை பின்பற்றி வரோம், நீ என்னன்னு கேட்டாக்க நான் சாக போகிறேன், மறிக்க போகிறேன், இப்படி இது மாதிரிலாம் பேசவே கூடாது இனிமே அப்படின்னு என்ன செஞ்சாராம், கடிந்து கொண்டார். அப்போ கடிந்து கொள்ளும் பொழுது தான் இயேசு சொல்கிறார், நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். பேதுருவே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். ஏன், சாத்தான் உன்னை நிரப்பி இருக்கிறதுனால நீ அப்பால போ சாத்தானே என்று அவனையே விரட்டினார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னதான் பிதா இதை வெளிப்படுத்தி காட்டினார் சொல்கிறாரு. 5 நிமிஷத்துக்குள்ளார் யார் வந்துட்டுதுங்க, சாத்தான் வந்துட்டான். அப்போ தான் சொல்கிறாரு, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறபடியினால் என்று என்ன செய்கிறாருங்க, அவனை கடிந்து கொள்கிறார். கடிந்து கொண்டு என்ன சொல்கிறாருங்க, நீ எப்பொழுது இனிமேல் என்ன செய்ய, என்னை பின்பற்றி வரணும்னா தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தி. அதான் கிறிஸ்துவின் சிந்தை, ஆவியின் சிந்தை. இந்த சிந்தைக்கு நீ ஒப்புக்கொடு, கேடான சிந்தைக்கு ஒப்புக்கூடாது, மாம்ச சிந்தைக்கு ஒப்புக்கூடாது என்று அவனை கடிந்து கொள்கின்றார். அப்போ தேவனுடைய சத்தியத்தை என்படி நம்ம பிதாவாகி தேவன் அறிவித்தாலும் கூட அநேக காரியங்களை நம்மால் என்ன செய்ய முடியலைங்க, புரிந்து கொள்ள முடியவில்லை, தெரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் இயேசு சொல்கின்றார், குமாரன் யாருக்கு பிதாவை வெளிப்படுத்தி காட்டுகிறாரோ அவன் தவிர வேறு ஒருவனும் பிதாவையே என்ன செய்ய முடியாதான், அறிந்து கொள்ள முடியாது. அப்போ யார் பிதாவை வெளிப்படுத்தி காட்டும்படி யார் வந்ததுங்க, ஆண்டவர் இயேசு. அவர் வந்து பிதாவை நம்மக்கு வெளிப்படுத்தி காட்டினார். நம்மகிட்ட பேசும்பொழுது எப்பொழுதுமே என்ன சொல்கிறாரு, உங்கள் பிதா, உங்கள் பிதா, உங்கள் பிதா, உங்கள் பிதா பூரண சர்க்கரை இருப்பது போல நீங்களும் பூரண சர்க்கராயிருங்கள். உங்கள் பிதா அந்தரங்கத்தில் பார்க்கிறவர், அவர் வெளியரங்கமாய் பலன் அளிக்கிறவர். அதனால் நீ அந்தரங்கமாக என்ன செய்யாத, நீ என்ன செய்யிருக்காரு, அந்தரங்கத்தில் உன்னை உண்மையும் உத்தமமாக காத்துக்கொள், வெளி பேசத்தில் வெளிப்புறத்தை பாத்திரத்தை வெளிப்புறத்தை சுத்திகரிச்சுக்கிட்டு உள்புறத்தை கேடு வைக்காத. தர்மம் பண்ணியா, அது உனக்கு பேர் உண்டாகல, தேவனுக்கு பேர் உண்டாக வலதுகை செய்வது இடதுகை அறியாது இருக்க கடவுது. நீ ஜெபம் பண்ணா, நீ உபவம் சேர்ந்தா, எல்லாமே அது மாதிரி என்ன செய்ய அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்கிறாருங்க, உங்கள் பிதா, உங்கள் பிதா, உங்கள் பிதா, உங்கள் பிதா உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிரியமாக இருக்கிறார். உங்கள் பிதா அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவனே பரவராயத்துக்கு அனுப்புவார், இல்லாவிட்டால் அல்ல. இப்படி உங்கள் பிதா, உங்கள் பிதான்னு பிதாவை நமக்கு வெளிப்படுத்தி காட்டும்படி பிதாவாகிய தேவனே குமாரனை நமக்கு அனுப்பியிருக்கிறார். அல்லேலூயா. இப்போ பரலோகத்தில் பிதா இருக்கிறாரு, மறித்து உயிரோடு எழுந்து போன இயேசுவை எங்கே இருக்கிறாருங்க, பிதாவின் வலது பாசத்தில் இருக்காரு. இப்பொழுது நமக்கு தேவனை பற்றியும் தேவனுடைய சத்தியத்தை குறித்தும் இருந்தவர் என்ன செய்தார், இருக்கிறவர் என்ன செய்கிறார், வருகிறவர் என்ன செய்ய போகிறார் என்று யார் வெளிப்படுத்தி காட்டுவது, யார் வெளிப்படுத்தி காட்டுவது, பிதா பரலோகத்தில் இருக்கிறார், இயேசும் பரலோகத்தில் இருக்கிறார், இப்போ யாருங்க தான் அலேலியா.
அதான் ஒன்று ஒன்று குறைஞ்ச ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் ஆவியானவர் அவைகள் எல்லாவற்றையும் ஏண்டா நம்ம அவரிடத்தில் அன்பு கூறும்படி அவரே எல்லாத்தையும் செஞ்சிட்டார். அதே இல்லையா வாக்குத்தத்தம் உள்ள ராஜ்யம் கொடுப்பேன்னு சொல்லி அவரே சொல்லி ஆயத்தப்படுத்திட்டார். வாக்குத்தத்தம் உள்ள கிரீடங்களை கொடுப்பேன்னு அவரே ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிறார். நம்ம செஞ்ச ஆயத்தம் இல்லை. அதே போல் இன்னும் அநேக காரியங்களை சொல்லும் பொழுது அன்பு கூறுவர்களுக்கு என்ன தேவரால் சொல்கிறாள், தேவனிடத்தை அன்பு கூறுவர்கள் சொல்ல பார்க்கலாம், வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல் இருப்பார்கள். அல்லே இல்லையா? அப்போலாம் நம்ம யாரா? வல்லமையோடு உதிக்கிற சூரியன். அல்லே இல்லையா? மேற்கு தொடர்ச்சியாக சொல்லுகின்றார், தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் செய்த அழைத்த அழைப்பின்படி அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடத்துகிற தேவன். அல்லே இல்லையா? அப்போ என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவன் என்னிடத்தில் அன்பாக இருப்பான். அவனுக்கு நாங்கள் வந்து என்ன செய்வோம்? எங்களை வெளிப்படுத்தி காட்டுவோம். அல்லே இல்லையா? கற்பனையா? கற்பனைனா நியாயப்பிரமாணம் அல்ல, இயேசுவின் பிரமாணம், ஆவியின் பிரமாணம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அல்ல, அடுத்தபடியாக சொல்கின்றார், வேதம் சொல்கின்றது, அவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு தேவன் அவருடைய சந்ததிகளையே ஆசீர்வதிக்கிறாராம். எத்தனை வருஷம், எத்தனை தலைமுறைங்க? ஆயிரம் தலைமுறை அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லே இல்லையா? ஆனால் தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களெல்லாம் யார் வெளிப்படுத்திக்காட? ஆவியானவர். ஆனால் இப்போ இயேசு வந்ததனுடைய நோக்கம் என்னவென்றால், பழையவைகளையும் புதியவைகளையும் எடுத்து காட்டுகிற ஒரு தேறின வேதபரனாக நான் இந்த உலகத்தில் ஜீவித்து பரவத்துக்கு போகிறோம். அல்லே இல்லையா? அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், கொலோசியர் ஒன்றாம் அதிகாரம் 28-29 வசனத்தை சொல்கின்றார். என்ன சொல்ல? எங்கிட்ட சத்தியம் மூலியமாக சத்தியத்தை கேட்டு ஒரு விசுவாசி வந்திருக்கிறாங்களோ, அல்லது வேறு எங்கேருந்தாவது சபையிலேருந்து வந்திருக்கிறாங்களோ, கத்தோலிக்க மார்க்கம், மிஷின் மார்க்கம், வேறு எத்தனையோ இதுங்க, இயேசுவின் நாமம், இன்னும் செவன்த்டே அட்வென்டிஸ்ட்டு, இப்படி பல சபைகளில் தாறுமாறான உபதேசங்களை உடையவர்கள் சரியான ஆரோக்கியமான உபதேசம் திருத்தவத்தை குறித்து இங்கே பேசுகிறார்கள் என்று சொல்லி வருகிறவர்களும் உண்டு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஆனால் யாராக இருந்தாலும் என்னிடத்தில் வரக்கூடிய ஒரு விசுவாசியை நான் என்ன செய்ய வேண்டும் என்றால், படிங்க பார்க்கலாம், எந்த மனுஷனையும் தேறினவனாக நிறுத்துவதற்காக அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம் அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். அல்லேலூயா! இதுதான் ஊழியக்காரன். ஊழியக்காரன் என்னன்னு கேட்டா, வரக்கூடிய விசுவாசிகளை என்ன செய்யணுமா? ஞானத்தோட போதித்து. அல்லேலூயா! அவனை என்ன மாற்றணுமா? தேறின வேத பாரகனாக. அல்ல, நமக்கும் உள்ளார ஒரு உணர்வு இருக்குது. என்ன பார்க்கணுங்க? நான் ஒரு இந்த சர்ச்சில் வந்து கத்தரை ஆராதிக்கிறேன், தொழுது கொள்கிறேன், நான் என்ன செய்யணும்? நான் ஒரு தேறின வேத பாரகனாக வர வேண்டும். அலேலியா! இந்த ஊழியக்காரருக்கும் அதே சிந்தை இருக்கணும். ஏதோ வந்தால் போதும், போனால் போதும் அப்படின்ற அல்ல. கர்த்தருடைய நாம மகிமை. இந்த வேதம் எதுக்காக வேண்டி கொடுக்கப்பட்டிருக்குங்க? இந்த வேதம் தேவன், ஜீவனுள்ள தேவன், நம்முடைய இஸ்ரவேலின் தேவன், ஜீவனுள்ள தேவன். ஜீவனுள்ள தேவன்னா என்ன அர்த்தங்க? அவர் காண்கிற தேவன், பேசுகிற தேவன், அவர் கிரியை நடப்பிக்கிற தேவன், கேட்கிற தேவன், உணர்கிற தேவன். விக்கிரகங்கள்லாம் அப்படி கிடையாது. அதனால் விக்கிரகங்கள் கட்டோட ஒளிந்து போகும். வானத்தையும் பூமியும் உண்டாக்காத தெய்வங்கள் தெய்வங்கள் அல்ல, அவைகள் கட்டோட ஒளிந்து போகும். ஆனால் ஜீவனுள்ள தேவன், அழிவில்லாத தேவன், அல்லேலூயா! அவர் தான் நமக்கு என்ன செய்கிறாரு? பிசாசினால வஞ்சிக்கப்பட்டாலும், பிசாசினால நம்ம எல்லாத்தையும் இழந்து போனாலும், அவைகளாக நம்ம திரும்ப பெற்றுக்கொள்ளவும் தேவனே வழிவகுத்திருக்கிறார். அதனால் இயேசு சொல்கிறார், நான் எதற்காக வந்தேன்? மத்தை லூக்கா 19 பத்தில் சொல்கின்றார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும். மனுஷகுமாரன் எதை இழந்து போனான்? ஆதாம் ஏவாளன் இதை இழந்து போனார்கள் என்றால், 5 ஆசீர்வாதங்களை கொடுத்தார். அதில் பழுகி பெருகி பூமியை நிரப்பி
அதுக்கடுத்து என்னதுங்க, கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். இந்த கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்களை மட்டும் அவன் பறிச்சுக்கிட்டான். ஏன் பழுகி பெருகி பூமியை நிரம்பும் அதில் டச்சு வைக்கல அப்படின்னா, இதில் டச்சு வச்சாக்க ஜனங்களே வரமாட்டாங்களே. அப்புறம் அவன் அவன் வித்தியை யார்கிட்ட காட்டுறது? அவன் ஜனங்கள் மனக்கண்ணெல்லாம் குருடாக்கி குருடாக்கணும்னு யாரை குருடாக்குறான்? இந்த பழுகி பெருகி பூமியை நிரப்புற இந்த ஜன, இன்றைக்கி 750 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. இதில் எத்தனை பேர் மனக்கண் பிரகாசிக்கப்பட்டவர்கள்? இயேசுவே சொல்கிறார், ஜீவ கேட்டுக்கு போகிற வாசல் அகலம், ஜீவனுக்கு போகிற வாசல் குறுகனானது. இந்த குறுகனான வழியில் கண்டுபிடிக்கிறவரே சிலர். ரெண்டாவது பலவந்தம் பண்ணுகிறவர் தான் அதில் பிரவேசிப்பார்களாம். என்னடா இங்கே போனால் இப்போ பார்த்தாலும் பரலோகம் பரலோகம், நல்லா கார் வாங்குவ, பங்களா வாங்குவேன், வீடு கட்டுவேன், நல்லா மனைவி வரும், புருஷன் வருவான், இப்படியெல்லாம் சொல்லி நம்ம என்ன செய்ய மாட்டேன்றாங்க, ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டேன்றாங்களே. முதலாவது தேவோட ராஜ்யத்தோட நீதியும் தேடுன்றாங்க. இது என்னடா இது அப்படின்னு அவங்களுக்கு என்ன செய்யுதுங்க, ஜென்ம சுவாபம் உள்ள மனிதன் ஆவிக்குறைவுகளை அறியான். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டுப்போயினர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரசிக்கப்பட்ட நமக்கும் அது தேவ பலனும் தேவ ஞானமுமாக இருக்கிறது. அலேலியா. அதனால் நமக்கு தான் தெரியும். ஆனால் இயேசு உண்டாக்கின இந்த காரியத்தை காணும் பொழுது எல்லாரும் அல்ல. ஆனால் வேதம் சொல்கிறது எல்லா மனுஷனும் 1 Timothy 2:4 சொல்கிறது, எல்லா மனுஷனும் ரசிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அவர் சித்தம். அப்போ அவர் சித்தம் நிறைவேறுதா? எல்லா மனுஷனும் ரசிக்கப்பட்டிருக்காங்களா? அவரே சொல்கிறார் கேட்டுக்கு போகிற வழி அகலன்னு. அதனால் தேவ சித்தத்தின்படி நாம் காணும் பொழுது நாம் ரசிக்கப்படணும். ரசிக்கப்பட்ட நம்ம என்ன செய்யணுங்க, சத்தியத்தை அறிகிற அறிவினால் நிரம்பி இருக்க வேண்டும். இதுதான் தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்குறா. இதுதான் தேவ சித்தம். தேவ சித்தம்னா எடுத்தடையும் கேட்டாக்க ஒரு மனுஷன் ரசிக்கப்படணும். ரசிக்கப்பட்டு சபைக்கு வந்ததை பார்த்தா பத்தாது. அவன் என்ன செய்யணுங்க, சமையல் என்ன செய்யணுங்க, ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அதுக்கு என்ன செய்யறாங்க, பாலை கொடுக்குறோம், வளரணும், வளர்கிறதுக்கு பாலை கொடுக்கணும். பாலை குடிச்சிக்கிட்டே காலை முடிச்சுடுங்க, ஓட்டிடுறதா 4 வயசு 5 வயசு 10 வயசுன்னு. அதுக்கு என்ன செய்யணுங்க, கொஞ்சம் கடினமான ஆகாரம், கடினமான ஆகாரம். ஏசு அப்படி தான் கொடுத்தாரு. உடனே சீசர்கள்லாம் அன்னைக்கு 70 பேர், கொஞ்சம் நஞ்சம் பேர் இல்லை, இது கடினமான உபதேசம், யார் இதை பின்பற்றுறது அப்படின்னு பின்வாங்கி போயிட்டாங்களாம். யோவான் 6 அதிகாரத்தில் அப்போ தான் இயேசு சொல்கிறாரு, 12 பேரையும் பார்த்து சொல்கிறார், நீங்களும் போய்விட மனதாக, நீங்களும் எவ்வளோ போங்க. எப்படி சொல்கிறாரு பாருங்கள். அப்படி தான் பேதுரு சொல்கிறார், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே, நாங்கள் யார் இடத்திற்கு செல்லுவோம்? அலேலியா. அதனால் இயேசு வந்ததே நமக்கு நித்திய ஜீவ வசனத்தை கொடுக்கத்தான். அல்லேலியா. அந்த நித்திய ஜீவ வசனத்தை நமக்கு கொடுக்கறது மாத்திரமல்ல, வசனம் நம்மகிட்ட கிரியை செய்யணும்னா ஒரு விதையை எடுத்து கீழே பூமியில் போட்டு போட்டால் உடனே வளர்ந்துடாது. பாருங்கள், மழை காலம் வந்துச்சுன்னா என்ன செய்யுதுங்க, புல் எக்கச்சக்கமாக வளருது. ஆனால் வெயில் காலத்தில் என்ன செஞ்சிருதுங்க, பட்டு போய் அந்த விதை அங்கே கிடக்குது. ஆனால் தண்ணி ஊற்றுனாக்க உடனே விதை என்ன செய்யுதுங்க, உயிர் கொள்கிறது. அதே போல் இயேசுடைய வார்த்தை நமக்குள் இருந்து உயிர் பெற வேண்டுமானால், அதுதான் சொல்கிறார் அந்த சமாரிய ஸ்திரீகிட்ட, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகாது. அது அவனுக்குள் நித்திய ஜீவகாலமாக ஊறுகிற ஒரு நீரூற்று. அலேலியா. அப்போ நம்முடைய இருதயமெல்லாம் எப்படி இருக்கணுங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம இருதயம் எப்படி இருக்கணுங்க, நீரூற்றாக இருக்கணும். அது எப்படி கிணத்துல தண்ணி வரும் அது கேட்குறான். நீர் யாக்கோவை காட்டிலும் பெரியவரோ, அவர் தோண்டி கிட்டத்தட்ட இந்த கிணறை தோண்டி 1500 1700 வருஷத்துக்கு மேலே ஆகுது, இன்னும் ஊறிக்கிட்டு இருக்கு. அவர் அவர் பிள்ளைங்க அவர் மிருகஜிங்க எல்லாமே தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கேன், அதை காட்டில் நீ பெரியவரோ. அப்போ தான் சொல்கிறாரு, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகாது. அலேலியா. ஆனால் இயேசு கொடுக்குற தண்ணீர் அது, ஆனால் இயேசு சொல்கிறாரு, நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம், இதை புசிக்கிறவனுக்கு மறுபடியும் சொல்ல மாட்டேன்றீங்களே, இதை புசிக்கிறவனுக்கு மறுபடியும் பசி உண்டாகாது. அலேலியா.
நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாங்க உண்டாகாது. அலையிலையா, அதுக்கு தான் பரலோகத்திலிருந்து இயேசு வந்தார். பரலோகத்திலிருந்து இயேசு வந்தது எதுக்குன்னு, அவன் பாவிகளாக நம்ம அவருடைய ரத்தத்தாலே மீட்டு ரசித்தார். ஒன்று இது ஏன் நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும், இயேசுவின் ரத்தத்தாலே நாம் மீட்கப்பட்டோம். முதல் அதுக்கு தான் ஆராதனை. முதல் ஆராதனையுடைய முதல் பாயிண்ட் என்ன தெரியுங்களா, இயேசுவே என்னுடைய பாவத்துக்கெல்லாம் தண்டனையை அதை நீர் வந்து ஏற்றுக்கொண்டீர். இதுதான் முதல் ஆராதனையில் ஃபஸ்ட்டு. நான் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே யார் தானா, உங்களுடைய ரத்தத்தினை சிந்தினதுனால தான். சரி, இதை பழைய ஏற்பாட்டில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பழையதையும் புதுதையும் எடுத்து காட்டுக்கிறேன். நீங்கள் தேறின வேத பாருங்கள், பழசையும் புதுசையும் எடுத்து காட்டணும். யாத்திராகமம் 13:13, யாத்திராகமம் 13:13, இயேசு யார் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டை பார்க்கும் பொழுது படிங்க பார்க்கலாம், கழுதையின் தலையீற்றை எல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக் கொள்வாயாக. மீட்காவிட்டால் கழுத்தை முறித்து போடு, அதன் கழுத்தை முறித்து போடு. பிள்ளைகளில் முதற்பெயரான சகல நர ஜீவனையும் மீட்டுக் கொள்வாயாக. பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்யணும், ஒரு ஆட்டுக்குட்டினால மீட்டுக் கொள்வாயாக. அப்புறம் பிற்காலத்தில் உன் குமாரன் இது என்ன என்று உன்னை கேட்டால், பிற்காலத்தில் இது மாதிரி ஒரு கழுத குட்டி தலையை முறிச்சு போடுறியப்பா, இது ஏன்பா முறிச்சு போடுற, அது என்ன பாவம்பா பண்ணுச்சு அப்படின்னு பிள்ளை வந்து கேட்குமா. அது எந்த பிள்ளை வந்து கேட்குங்களா, முதல் பிள்ளை. குடும்பத்தில் பிறந்தேன், அப்பா எகிப்தில் நம்ம இருந்தப்போ பார்வன் உடவே மாட்டேன்டாப்பா, கடைசியாக ஒரு அற்புதத்தை தேவன் செய்தார், அதுதான் ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தம். ஆட்டுக்குட்டி மாத்திரமல்ல, நல்லா கொஞ்சிங்க, அவங்க விட்டு மிருகஜீவன்லேயும் சங்காரத்துவம் வந்து எந்த வீட்டில் ரத்தம் இல்லையோ அங்கெல்லாம் போய் மிருகத்தினுடைய தலையீட்டெல்லாம் ஃபஸ்ட்டு பான் எல்லாம் வெட்டி போட்டான். நல்லா படிச்சிங்கன்னா நல்லா தெரியும். அப்போ அது மாதிரிப்பா நம்ம இஸ்ரேலில் நம்ம தங்கியிருந்த பொழுது தேவன் நம்முடைய தலைச்சன்மையில் யாருமே வெட்டலை. அல்ல, ஒன் நீ தப்பிச்சு வந்தவன், நீ ஏன் தப்பிச்சு வந்தேன்னா உனக்கு பதிலாக யார், பஸ்க ஆட்டுக்குட்டியாக அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டதுனால நீ இன்றைக்கி உயிரோடு இருக்கிற. அதனால் கழுதக்குட்டி தலையை ஏன் கழுதக்குட்டி அப்படின்னா அதெல்லாம் விளக்கப்போனால் நேரமாகும். தேவன் மிருகங்களிலேயே சுத்தமான மிருகம் அசுத்தமான மிருகம்னு வேறு பிரித்து வச்சுருக்கிறார். சுத்தமான மிருகம்னா என்ன, ஆட்டுக்குட்டி இளங்காலை புறா இவைகள்லாம் சுத்தமானது, மற்றதெல்லாம் அசுத்தமானது. இந்த அசுத்தமானதை மீட்கிறதுக்கு பாவ நிவர்த்தி கொடுக்கறதுக்கு இந்த ஆட்டுக்குட்டி வெள்ளாட்டுக்கடை மற்றபடி இளங்காலை புறா இவைகளை என்ன செய்வாங்க, பழி பாவ நிவர்த்திக்கு. ஏன் புறா பணக்காரனாக இருந்தானா பரவாயில்ல, ரொம்ப ரொம்ப ஏழையாக இருந்தாக்க அந்த அவனுடைய அவனுக்கு நிவர்த்தி செய்கிறதுக்கு என்ன செய்யணுங்க, புறா. புறாவுடைய விலை ரொம்ப குறைச்ச காட்டு புறா. இயேசு கூட என்னத்துமா செஞ்சாங்க, அவர் விருத்தசரமான நாளில் ஆலயத்துக்கு கொண்டு போனாங்க. அவங்க அப்பாவும் அம்மாவும் ரொம்பவும் ஏழைங்க, அதனால் அவங்க என்ன எதை பலி கொடுத்தாங்க, நல்லா சொல்லுங்க பார்க்கலாம், காட்டு புறாவை எடுத்து கொடுத்தாங்க. அல்ல என்ன அப்படின்னா, மிருகங்கள் எல்லாம் அசுத்தமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு பான் முதலாவதாக பிறக்கும்போது அது தலையெல்லாம் வெட்டப்படும். ஆனால் ஒரு கழுதக்குட்டி தலையை முறிச்சு போடுறதுக்கு பதிலாக அது ஓனர், ஐயோ இந்த குட்டி நல்லா இருக்கு அப்படின்னா வச்சுக்கலாம். ஆனால் அதுக்கு பதிலாக என்ன செய்யணுங்க, இப்போ அதான் நீங்கள் படிச்சிங்க, ஆட்டுக்குட்டி ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்து அதோடய தலையை முறிச்சு போட்டுடணும், அது ரத்தம் சிந்த வச்சு. இது தேவனுடைய அது பஸ்கா பண்டிகைன்னு வருஷம் கொண்டாடணுமா. இதில் தாவீது காலத்தில் கூட இந்த பஸ்கா பண்டிகையில் அவ்வளவு உற்சாகமாக அனுசரிக்கிற யார் தெரியுங்களா, உற்சாகமான ஒரு பஸ்கா பண்டிகையை அனுசரித்த ஒரு ராஜா இருந்து யார் தெரியுங்களா, அலையலியா எசேக்கியா ராஜா. இவன் தான் இந்த பஸ்கா பண்டிகை ஆலயத்தை சுத்திகரித்து கொண்டு வந்த பஸ்கா பண்டிகை ரொம்ப விமர்சனம். அது நமக்கும் கூட எது முக்கியங்க, இயேசுவின் ரத்தத்தாலே நம்ம மீட்கப்பட்டோம், நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் அவருடைய ரத்தத்தாலே கழுவப்பட்டது, நாம் அதனால் நீதிமானானோம் பரிசுத்தவனானோம் ராஜாக்கள் ஆசாரியமானோம் கிருபாசனத்தை தைரியமாக நெருங்குகிறோம். ஆபேலின் ரத்தம் பேசுனதை காட்டிலும் அதிக நன்மையான பேசுகிற ரத்தமாகிய இயேசுவின் ரத்தத்திற்கு வந்திருக்கிறோம். நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிப்பது இயேசுவின் ரத்தம், தேவனோட ஒப்புரவாக்குவது இயேசுவின் ரத்தம், நாம் சமாதானத்தை பெறுவது இயேசுவின் ரத்தம். இப்படி இயேசுவின் ரத்தத்தை குறித்து
வேதம் பல விதங்களை நமக்கு சொல்கிறது. எவ்வளவு பாருங்க, நம்மகிட்ட தேவன்கிட்ட அன்பு கூறுறதுக்கு சத்துருவாகிய நமக்கு அவர் ஜீவனை கொடுத்ததுனால நம்ம அன்பு கூறுறதுக்கு இவைகளெல்லாம் நம்ம இரத்தத்தை முதல்ல மகிமைப்படுத்தணும். ரெண்டாவதாக, இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தப்பட்டு வந்த பொழுது தேவன் என்ன செய்தார், மன்னாவை அவர்களுக்கு பொழிந்திருக்கிறார். 40 வருஷம் வனாந்திரத்தில் இயேசுகிட்ட வந்து கேட்குறாங்க, மோசே வானத்திலிருந்து மன்னாவை அதை இறங்க செய்தாரே, நீர் எதை இறங்க செய்கிறீர், காட்டுங்க பார்க்கலாம். அப்படி தான் இயேசு சொல்கிறார், மோசே வானத்திலிருந்து மன்னாவை அதை சாப்பிட்டவர்களாம் மரித்து போனார்கள். அவங்க கூட என்ன செய்யலை, இந்த கானான் தேசத்தில் பிரவேசிக்க முடியாத போயிடுச்சு. ஆனால் நான் கொடுக்கும் இந்த மன்னா, நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் மறுபடியும் பசி உண்டாகாது. அவன் மறித்தாலும் கடைசி நாளில் அவனை எழுப்புவேன். அலேலியா. அப்போ பணி ஏற்பாட்டில் தேவன் மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்ட கட்டளை இருக்குது பாருங்கள், 10 கட்டளை, அதெல்லாம் தேவனுடைய வார்த்தை தான். ஆனால் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு புது உடன்படிக்கை ஆசீர்வாதத்தை நம்ம கொடுக்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறார் என்றால், மத்தேயு 5:6-7 பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது. என்ன சொல்கிறாருங்க, பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது, கொலை செய்யாதிருப்பாயாக, நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி சொல்கிறார் பாருங்க. அப்போ இயேசு சொல்கிறதுக்கு அதிக முக்கியத்துவமா, மோசே சொன்னதுக்கு அதிக முக்கியத்துவமா? நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த பழசை எடுத்து காட்டி புதுசோட அப்படின்னா பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணம் நல்லது தான், ஆனால் அதுக்கு முன்பாக போய் நின்னால் நம்மளை குற்றம் சொல்லி நம்மளை மரணத்துக்கு ஏதுவாக தண்டனைக்கு ஏதுவாக தான் நம்மளை ஆக்குமே தவிர நம்மளை விடுதலை செய்யவே செய்யாது. நியாயப்பிரமாணத்தின் நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. அலேலியா. நியாயப்பிரமாணத்தின்படி அதனால தான் இயேசு கிருபியாக நமக்கு வந்தார். கிருபியாக வந்து அவர் என்ன சொல்கிறாரு, அந்த விபச்சார ஸ்திரியை கையும் கதையுமா பிடிச்சி இவளை கல்லெறிஞ்சு கொல்ல போகிறோன்னு இயேசு அடியன்ட்டாரா? ஆமாம், மோசம் எழுதியிருக்கிறான், நீ அடியன்ட்டாரா? என்ன சொன்னார், அந்த பிரமாணத்தை எவன் மீறலையோ அவன் முதல்ல அடினார். அவன் மனசாட்சி சொன்னிச்சான், ஐயோ இந்த கட்டில் இதெல்லாம் நான் மீறினேன், எல்லாம் கல்லை போட்டு போயிட்டாங்க. அப்போ இயேசு அந்த ஸ்திரீகிட்ட சொல்கிறார், நான் உன்னை நியாய், நீ பாவி தான், விபச்சாரம் பண்ணவன் தான், ஆனால் உன்னைனா ஆக்கினை திருப்பி கொடுக்க முடியும், நான் வரல அவனை, நான் உன்னை என்ன செய்யிருக்கேன், அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியும். ஏனென்றால் அவனோட பாவத்தை நான் சிலுவையில் என்ன செய்கிறேங்க, சுமக்க போகிறேன், உன்னை பாவ கட்டிலிருந்து விடுதலையாக்க போகிறேன், அதனால் இனி பாவம் செய்யாத போன்ட்டார். ஆனால் கிருபையின் பிரமாணத்துக்கும் ஆவியின் பிரமாணத்துக்கும் உள்ள நியாயப்பிரமாணத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை தெரிய வேண்டும். அலேலியா. எத்தனை பேர் நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டீங்க, கை ஒருத்தங்க பார்க்கலாம். அப்போ நமக்கு நியாயப்பிரமாணம் கிடையாது. இன்னும் அநேக சர்ச்சைகளை போனால் 10 கட்டளை எழுதி போட்டு வச்சுருப்பாங்க. நான் இருந்த சர்ச்சில் அந்த கட்டிலையும் அப்படி தான் அந்த பாஸ் போட்டு வச்சுருந்தார். நான் கூட சொன்னேன் போடக்கூடாதுங்க அப்படின்னு. இன்னும் பைபிளில் உள்ள தானே போட்டிருக்கோம், பைபிளில் உள்ள இயேசு என்ன சொன்னார், பூர்வத்தாருக்கு சொல்ல அதை செய்யுங்கன்னு சொன்னாரா? கொலைன்றது என்ன சொல்கிறாருங்க, இது கோபம், இந்த கோபம் கொண்டாவே நீ என்ன செஞ்சாச்சு, பாவம் செஞ்சாச்சு. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். கேட்கறதுக்கு என்ன இருக்கணுமா, பேசுகிறதுக்கு பொறுமையாக இருக்கணும், கேட்கறதுக்கு தீவிரமாக இருக்கணும், அப்புறம் கோபம் கொள்வதற்கு தாமதமாக இருக்க கடவன். அன்பு, நீ தேவன்ட்டு அன்பு, மனுஷன்ட்டு அன்பாக இருந்தீன்னா அன்பு என்ன செய்யாதான் பொல்லாங்க. அப்புறம் கோபத்துக்கு தகுந்த வார்த்தை இருக்கு பாருங்க, அன்பு சினங்கொள்ளாது. அலேலியா. இந்த பொருத்தி மாதிரி அப்போ கோபத்தையே நம்ம முளையிலேயே கிமி. இப்போ நான் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது காரில் வந்து பேசிட்டு சில சம்பாஷணம் நடந்துச்சு. அப்போ என் மனைவி சொல்கிறாப்புல, ஆரம்பத்தில் முளையிலே என்ன செய்ய பண்ணுமா, இப்படிப்பட்ட காரியங்களாக கிள்ளி எறிஞ்சிடணும், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. முளையிலேயே கிள்ளி எறி. அப்போ கோபத்துக்கு பதிலாக தேவன் நமக்கு என்ன கொடுப்பாராம், ஏசு என்ன சொல்கிறார், என்கிட்ட வந்து கற்றுக்கன்ற எதை, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என்கிட்ட வந்து கற்றுக்க, என் நுகத்தை ஏற்றுக்கிட்டு. அது ஒன்றும் பெரிய கஷ்டமே கிடையாது, நீ கஷ்டம் நினச்சிக்கிட்டு இருக்க, கஷ்டமே கிடையாது. அல்லையா. ஆனால் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவன் ஆவியின் பிரமாணத்தை நிறைவேற்றுறதுக்கு கஷ்டமே கிடையவே கிடையாது. அல்லையா இல்லையா. அதுக்காக தேவனை நம்ம என்ன செய்யணுங்க, அல்ல முதலாவதாக இயேசுவின் இரத்தத்துக்காக கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ரெண்டாவதாக இயேசுவோட வார்த்தைக்காக பிதாவாகிய தேவன் என்ன சொல்கிறாருங்க, மத்தேயு 17:5 சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார், இவர் என் இயேசுக்குமாரன்,
இவரில் நான் பிரியமா இருக்கிறேன், பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று. இவருக்கு செவி கொடுங்கள் யாருக்குங்க? அப்ப என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, மருவமலையில இயேசுவும் வலது பக்கத்துல இடது பக்கத்துல என்ன செஞ்சாங்க, மோசேயும் எலியாவும் இருந்தாங்க. அதனால அங்க போனதுக்கு அப்புறம் தான் தேவன் பேசுறாரு. யாருக்குங்க? யாருக்கு செவி கொடுங்கன்றாருங்க? இயேசுக்கு. அப்ப ஏன் எலியாவுக்கு செவி கொடுக்க கூடாதா? நம்ம எலியா வானத்திலிருந்து வக்கினி இறக்குனவர், இஸ்ரவேலில் ஜீவன தேவன் வெளிப்படுத்தி காட்டினாரு அப்படின்றவரை நம்ம மேன்மைப்படுத்தக்கூடாதா? சொல்லுங்களேன். சமாரியா சிறைக்கு போய் பட்டணத்துக்கு போயிட்டு இருக்காங்க இயேசுவும் சீசர்களும். அவங்க ஏற்றுக்க மாட்டேன்றாங்க இயேசுவை. அப்போ பேதுரு கோபம் வச்சு, எவ்வளோ அற்புதம் செஞ்சுருக்கு, எவ்வளோ அடையாளம் செஞ்சு மறித்தவன் உயிரோடு இப்பேற்பட்டெல்லாம் செஞ்சு இந்த ஜனங்களுக்கு நம்ம நான் என்ன செய்ய? எலியா வானத்திலேருந்து அக்கினி இறக்கி சுட்டரிச்சு போட்டது போல இந்த குடும்பங்களை எல்லாத்தையும், அந்த கூடாரமெல்லாம் எல்லாத்தையும் நான் என்ன செய்ய? சுட்டரிச்சு போகிறதுக்கு பர்மிஷன் கொடுக்குறீங்களா? எப்படி கேட்குறாங்க பாரு, ஏற்றுக்கிட்ட. அப்போ தான் சொல்கிறாரு, நீங்கள் இன்னும் ஆவியை உடையவர் நான். நான் மனுஷகுமாரன் எதுக்கு வரல? கோபப்பட்டு அழிக்கிறதுக்கு அல்ல, ரசிக்க தான் நான் வந்தேன். அல்லேலி, அதே ஆவி தான் நமக்கு இருக்கணும், அதே ஆவி தான் செய்யணுங்க. மோசையை பார்த்து சொன்னார், அவன் சாந்த குணமெல்லாம் வந்தான், அவனுக்கு முன்னாடியும் கிடையாது பின்னாடியும் கிடையாதான். ஆனாலும் தேவன் அவனுக்கு நீ மலையை பார்த்து பேசுனாரு, அவன் மலையை பார்த்து அடிச்சிட்டான். அவன் ஜனங்கிட்ட சொல்கிறான், என் தேவனே நீ இந்த கானான் தேசத்தை பிரவேசிக்க எங்கேருந்தா பார்ப்பேன், ஏன் இந்த ஜனங்க நீங்கள் எனக்கு செஞ்ச பிரச்சனை, நீங்கள் கொடுத்த டார்ச்சரில் நான் செஞ்சுவிட்டேன் பாருங்கள். அப்போ சாந்த குணம் உள்ளவன் 100% போடலாமா மார்க்கு? சொல்லுங்களேன், போட முடியாது. மோசேக்கு யாருக்கு தான் போடலாம்? மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி, பாதாள பரியந்தம் தாழ்த்தி போன அவருக்கு தான் என்ன செய்யணுங்க, 100%. நம்ம யாரை பின்பற்றணுங்க? கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். மலையாளியா, அதான் கிறிஸ்துவின் ஆவி. பழைய ஏற்பாட்டில் உள்ள இது அல்ல, பழைய ஏற்பாட்டில் மேன்மை தான். அந்த பழைய ஏற்பாட்டை குறித்து 2 கொரிந்தியர் 3 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இந்த பழைய ஏற்பாடு வாசிக்கப்படும் போது, மல்கியா தீர்க்க தரிசியோரில் வாசிக்கப்படும் போது, அது மேலே என்ன இருக்கான்? அலேரியா. யார் சொன்னதுங்க? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக முக்காடு இருக்கான். அந்த முக்காடை யார் நீக்கிறதுங்க? இயேசு கிறிஸ்து தான் நீக்கிறாரு. கல்யாணம் பண்ணும்போது பார்த்துருக்கீங்களா, பெண்ணை கொண்டு வந்து நிற்க வைப்பாங்க, வீல் போட்டிருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு மூக்கு நீளமாக, சப்பையா, பல்லு நீளமாக, பல்லு கண்ணு உருட்டியா, கண்ணு எப்படி கூச்ச பார்வையா, ஒன்றுமே தெரியாது. ஏன் வீல் போட்டிருக்கு? ஆனால் வீலை திறந்தால் யாரும் கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். அதே போல் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படும் பொழுது நமக்கு எல்லாம் என்னதுங்க, முக்காட்டை போட்டு தான் நம்ம பார்க்குறோம். மகிமை இருந்துச்சு மோசையோட முகத்தில், இருந்தாலும் ஜனங்கள்லாம் சொன்னாங்க, நீ எங்களோட பேச வேணாம், முக்காடு போட்டுக்க. இப்போ நம்மளோ முக்காடு போட்டு அல்ல, இல்லை என்ன செய்கிறாங்க, இயேசுவை முகமுகமாக நாம் உங்களுக்கு வெளிப்படுத்தி காட்ட தேவன் கிருபை செய்கிறார். அல்ல இல்லையா? கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அல்ல, பழையவைகளையும் புதியவைகளையும் எடுத்து காட்டுங்க. பழைய ஏற்பாட்ட ஊழியம் அது மரத்துக்கு ஏதுவான ஊழியம், அது நிலைத்திராத ஊழியம், அது சாவுக்கு ஏதுவானது, அது ஆசீர்வாதம் அல்ல, அது சாபத்தையே கொடுக்கக்கூடியது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் வந்து இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன செய்கிறாருங்க, எல்லா ஆசீர்வாதத்தையும், நியாயப்பிரமாணத்துக்கு மேலான ஆசீர்வாதத்தை என்ன செய்கிறாருங்க, இம்மையிலும் கொடுக்குறாரு, மறுமையிலும் கொடுக்குறாரு. அல்ல இல்லையா? அதான் புது உடன்படிக்கை. அல்ல, பழைய உடன்படிக்கையில் இந்த சரத்தெல்லாம் ரொம்ப 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 லோ ஸ்டாண்டர்டு. இந்த காலத்தில் நம்ம இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட நம்ம, இயேசுவோடு உயிர்த்தெழுந்து இயேசுவோடு உறவாடுகிற நம்ம, இயேசுவின் ஆவியை பெற்ற நம்ம, நம்ம ஸ்டாண்டர்ட் என்ன ஸ்டாண்டர்டுங்க சொல்லுங்கள், ஹை ஸ்டாண்டர்டு. அதனால் நம்ம எப்படி இருக்கணுங்க, பணியேற்பாட்டு காரணங்களை போல அல்ல. அவங்க நமக்கு எக்ஸாம்பிளே கிடையாது. யார் தான் எக்ஸாம்பிளுங்க? அலேலியா, கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அதாவது அப்போ பவுல் தைரியமாக சொல்கிறாரு, நீங்கள் என்னை பின்பற்றி வாருங்கள். அலேலியா, ஏன்னா அப்படி தேவனுக்கு விரோதமாக நடந்த சத்ருவாக இருந்த அவனை தேவன் நேசித்து அவனை கொண்டு சபையை என்ன செஞ்சாருங்க, கட்டு. இந்த சபையில் அநேக நிருபங்கள் அவன் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டது. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய சத்தியம் என்னவென்றால், நாம் ஒரு தேறின வேதபாரகனாக இருக்க வேண்டும். ஊழியக்காரர்கள் தங்களுக்கு வரக்கூடிய விசுவாசிகளை தேறினவர்களாக ஆக்கி நிறுத்த வேண்டும். அதற்கு இந்த வேதம்
அதுதான் சொல்ல வந்தேன். தேவன் நம்முடைய தேவன், இஸ்ரவேலே தான் தேவன் வேதத்தை ஸ்தாபித்தார். சங்கீதம் 78:4-5 இஸ்ரவே வேறு எந்த தேசத்திலையும் தேவன் மனுஷங்கிட்ட பேசவும் இல்லை. மோசையின் மூலமாக தான் தேவன் இந்த புஸ்தகத்தை எழுதி கொடுத்தார். இஸ்ரவேலே தேவன் இந்த வேதத்தினுடைய மகத்துவத்தை எடுத்து போதிப்பதற்கு 3 பேரை தேவன் நியமித்தார். அல்லேலூயா. அது யாருங்க? ஒரு தகப்பனுடைய பிள்ளைகளையே. ஒரு தகப்பன்னா யாருங்க? அல்லேலூயா, கர்த்தரவங்களை ஆசீர்வதிப்பாராங்க. யாக்கோபுடைய பிள்ளைய ஒருத்தனை லேவி, ஒருத்தனை யோசேப்ப தீர்க்கதரிசியாக, யூதாவை சொல்லுங்களேன் ராஜாவாக, செங்கோல் யூதாவை விட்டு விலகு. யூதா, யூதா கோத்திரத்தின் சிங்கம் தான் நம்ம ஆண்டவராக இயேசு. அதில் இந்த 3 பேர் மேலே அபிஷேகம் பழைய ஏற்பாட்டில், அதை வேதத்தை எடுத்து போதிக்கிறதுக்கு. அதில் இயேசு தான் யாருங்க? மகா தீர்க்கதரிசி, மகா பிரதான ஆசாரியர், அப்புறம் மகாராஜா. மல்கியா 2:6-7 சொல்லப்பட்டிருக்குது, வேதத்தை யார்கிட்ட போய் கேட்பாங்களா? ஆசாரியிடத்தில். அவன் உதடுகள் என்ன செய்யுமா? படிங்க பார்க்கலாம். 2:6-7 சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவன் வாயில் இருக்கிறது, அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை, அவன் என்னோடே சமாதானமும், அவன் எல்லாரோட சமாதானமும் யதார்த்தமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்திலிருந்து திருப்பினான். அல்லேலூயா. நம்ம போய் அநேகரை ரட்சிப்புகளால் வழி நடத்தணும்னா இந்த வேதத்தை நம்ம தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். பழசையும் புதுசையும் நம்ம எடுத்து காட்டுகிற ஒரு தேறின வேத பாரகராக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப நம்ம கிட்ட என்ன செய்வாங்க? நான் கிட்டத்தட்ட 300 பேருக்கு மேலே ரட்சிப்புகள் வழி நடத்திருக்கிறேன். நான் கிட்டத்தட்ட 200 பேருக்கு வந்து பைபிள் காலேஜ் நடத்தி கிராஜுவேஷன் ஆர்டினேஷன் கொடுத்துருக்குறேன். நான் சாதாரணமான ஆள் தான். நான் ஸ்கூல் ஃபைனல் தான் நான் படித்தேன். காலேஜுக்கே காலே வைக்கல. ஆனால் பைபிள் காலேஜ் நடத்தும்படி கர்த்தர் எனக்கு என்ன செய்திருக்காருங்க? கிருபை செய்தார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன், உள்ளவர்களை அவமாக்கும்படி இல்லாதவர்களை அப்படி கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அதில் இயேசு அப்படி தான் ஜெபிக்கிறார். மத்தேயு 11:25 என்ன படிக்கிற, என்ன சொல்கிறாருங்க? இப்போதான் கிட்ட ஜெபிக்கிறாரு. என்ன ஜெபிக்கிறாருங்க? அந்த சமயத்திலே இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும், நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தி காட்டினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசுவே பிதாவை ஸ்தோத்திரம் பண்ணுறார். ஏன் இயேசு தெரிந்தெடுத்த ஆள்லாம் யாருங்க? பெரிய பெரிய இன்ஜினியரு, பெரிய பெரிய காலேஜில் உள்ளவங்களா, செம்படவங்க, வரி வசூலிக்கிறவங்க, ஆயக்காரன், சகே, இவங்களும் தான் என்ன செய்யாருங்க? தேவன் தெரிஞ்சு. அல்லேலூயா. அல்வா, நம்ம கூட நம்ம ஞானத்தினாலேயோ பலத்தினாலோ ஐஸ்வர்யத்தினாலோ தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. அல்ல, இயேசு பிதாவை நமக்கு வெளிப்படுத்தி காட்டினார். அல்ல, நம்ம தேறின வேத பாரகராக நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்ல, தேறின வேத பாரகராகிய நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்று நாம் தெளிவாக என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதில் பழசையும் புதுசையும் எடுத்து காட்டுகிறது. பாரு, கிதியோன்ட்ட ஆண்டவர் வந்து பேசினார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். ஐயோ, நாங்கள் என்னை சொல்கிறேன் பராக்கிரமசாலின்னு, எங்கள் பிதாக்கள் விவரித்து சொன்னார்களே, எகிப்தில் நடப்பித்த மனாந்திரத்தை நடப்பித்த அதிசய அனுப்பு, அதெல்லாம் எங்கே ஆண்டவரே? எங்கள் காலத்திலங்களாம் பார்க்கவே இல்லையே. அங்கெல்லாச்சும் கேட்குறான். அப்போ சொல்கிறாரு, நீ உனக்கு இருக்கும் பலத்தோடு போ, நிச்சயமாக நீ என்ன செய்வே, மீதியானை முறியடிப்பாய். ஆனாலும் அவன் பாருங்கள் போயிட்டு என்ன செய்கிறான், ஏன் நம்ம எதிரி கூடாரத்தில் போய் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாண்டான்னு போனான். எதிரி கூடாரத்தில் போய் கேட்குறாங்க. அங்கே என்ன ஒருத்தன் சொல்கிறான், சொப்பனங்க அண்ணன், என்ன சொப்பனங்க, சுட்ட அப்போ உருண்டு வந்து நம்ம கூடாரத்தில் மோதிடுச்சுடா. அப்போ கிதியோன் தாண்டா. அது ஆக்சுவலாக கிதியோன்னா பழைய ஏற்பாட்டில் காணப்பட்டாலும் கூட 4000 வருஷம் பிசாசானவன் இந்த உலகத்தை பாவத்துக்குள்ளும் சாபத்துக்குள்ளும் அறியாமைக்குள்ளும் இருட்டுக்குள்ளும் மரத்துக்குள்ளும் வழிநடத்தி வந்த அவனை இயேசு கோதுமை மணியாகிய அவர் பூமியில் வந்து ஜனங்களால் இடிக்கப்பட்டு சலிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சிலுவையில் சுட்ட அப்பமாக மாறி சாத்தானுடைய தலை என்ன செஞ்சாருங்க, நசுக்கி உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. சுட்ட அப்பம் யாருங்க? இயேசு. சுட்ட அப்பம் 4000 வருஷம்
2000 வருஷத்துக்கு முன்பாக வந்து உருண்டு வந்து மோதி சாத்தானுடைய எல்லாம் அவனுடைய தலையை வல்லமையெல்லாம் நிர்மூலமாகிட்டு உயிர் திறந்து போயிட்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா? கேட்கறதுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக அதிசயமாக இருக்குது. ஆனால் அதே சொல்கிறாரு, இயேசு வந்து பரலோக ராஜ்யத்துக்கு செல்கிறதுக்கு வாசலை திறந்துட்டு போயிட்டார். இவர் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன். அன்னையிலேருந்து ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய பேரையும் தேவன் எழுதி வச்சிருக்கிறார். அதுக்காக நம்ம சந்தோஷப்படணும். நம்முடைய பிள்ளைகளோட பேரையெல்லாம் தேவன் நினைச்சிருக்காருங்க, எழுதி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. எங்கள் அப்பா ரசிக்க விடும்போது எத்தனை வயசு தெரியுங்களா? 85 வயசு. 85 வயசில் எனக்கு இப்போ 75 வயசு ஆகுது. அப்போ பார்த்துங்க. ஆனால் நான் 28 வயசில் ரசிக்கப்பட்டேன். என் குடும்பத்தில் நான் தான் முதல் மாதிரி ரசிக்கப்பட்டேன். என் குடும்பம் பெரிய குடும்பம். எங்கள் அம்மா 12 பிள்ளைகளை பெற்றாங்க. 9 ஆண் பிள்ளைகளையும் 3 பெண் பிள்ளைகளையும் பெற்றாங்க. கர்த்தருடைய நாம. ஆனால் எங்கள் அப்பா மறிக்கும் பொழுது 70 பேர் நாங்கள் பக்கத்தில் நிற்கிறோம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவோம். எதுக்கு சொல்ல வரேன்? அந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதுறதுக்கு தேவன் ரசிச்சிருக்காருங்க. கர்த்தா இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டால் ரசிக்கப்படும் வாக்குத்தத்தை நிறைவேறினது. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆனால் இப்பொழுதும் நிறைவேறி கொண்டு தான் இருக்கின்றது. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆனால் அநேகரை ரட்சிப்புகள் வழிநடத்த, அநேகரை அபிஷேகத்துக்கு சபைக்குள் வழிநடத்த, இந்த மேலான பைபிள் காலேஜ் நடத்தி அதன் மூலமாக அநேகரை வழிநடத்த தேவன் எனக்கு விசேஷித்த கிருபை கொடுத்துருவார். ஒன்றுக்கு உதவாத என்னை எடுத்து அவர் பயன்படுத்துகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் தேறின வே அதனால் அங்கே அதே சுட்ட அப்போ உருண்டு வந்து மோதிச்சு. அந்த கிதியோனுக்கு ஒரு தைரியம் வந்துச்சு, போனால் ஜெயிச்சு வந்தான். ஆனால் அதுக்கு முன்பாகவும் நீ போகிறதுக்கு முன்பாக ஆண்டவரே எனக்கு இன்னொரு அடையாளம் வேணும். யூதர்கள் அடையாளத்தை தேடுவார்கள், கிரேக்கர் ஞானத்தை. தான் இன்றைக்கும் சரிங்க, சாக்ரட்டிஸ் பிளாட்டோ அரிஸ்டாட்டில் இவங்கிட்டலாம் போய் சொன்னால் ப்ரூவ் பண்ணி காட்டு பார்க்கலாம். எப்படின்னு பித்தகோரஸ் தியரியை வச்சு அவர் ப்ரூவ் பண்ணி காட்ட முடியுமா? இயேசு மரித்தவர் உயிரோடு எழுந்தார்னு ஒரு கண்ணியை கற்போதியான ப்ரூவ் பண்ணி காட்டு பார்க்கலாம். அவன் ஞானம் கேட்குறான். ஆனால் யூதரை நினைச்சுவாங்க, ஒரு காரியத்தை செய்துட்டான். அவனும் ஒரு அடையாளத்தை கேட்டான். என்ன அடையாளங்க? யாராவது சொல்லுவீங்களா? சரியா, ஒரு தோலை எடுத்து, ஒரு ஆட்டு தோல் இருக்குது பார்த்தீங்களா, காஞ்சி போன தோல், அந்த தோலை எடுத்து தரையில் போட்டுட்டு, ஆண்டவரே இந்த ராத்திரி என்ன செய்யணும்? பனி இந்த தோல் மேலே மாத்திரம் இருக்கணும், சுற்றி இருக்கிற இடமெல்லாம் நினைஞ்சிருக்கணுங்க, காஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஆண்டவர் செய்தார். நீங்கள்லாம் படிச்சிருக்கீங்க. ரெண்டாவது, ஆண்டவரே உங்களுக்கு இன்னொரு தரம் என்னப்பா, நேற்று செஞ்சே கேட்டேன், சரி சரிப்படுத்துறேன். இன்னொரு தரம் நீ கோபம் என் மேலே வராத இருக்கட்டும். இப்போ நான் அதே தோலை போடுறேன். இப்போ தோல் காஞ்சிருக்கணும், சுற்றி இருக்கிறமெல்லாம் நினைஞ்சிருக்கணும், காஞ்சிருக்கணும். சரின்னு அதையும் செஞ்சார். இதை என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? என்ன கிதியோன்னு புரிஞ்சுக்கிட்டான் தெரியுங்களா? அவன் ஒன்றுக்கே புரியல. அவன் ஒரு அடையாளத்தை கேட்டான். அந்த அடையாளத்தில் அவனை போய் கடிக்கணும், எனக்கு தெரியாதுவான். அந்த அடையாளம் என்னங்க? பனி என்பது அது இஸ்ரவேல். இஸ்ரவேல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள். அவர்கள் மீது பனி, அவர்கள் மாத்திரம் உலகத்திலலாம் கிடையாது. உலகத்தில் எங்கே எங்கெங்கே இந்தியாவிலையோ சிலோன்லையோ பர்மாவிலையோ எந்த இடத்துல இவங்களும் யானை கிடையாதுங்க. பரிசுத்தாவின் அபிஷேகம் கிடையவே கிடையாது. எங்கே தான் நான் சொன்ன பாருங்க, 3 பேர், ஆச்சாரியன், ராஜா, அப்புறம் யாருங்க, தீர்க்க தரிசி. இப்போ கேட்குறாப்புல அவர்கள் இயேசுவை வந்த இயேசுவை சிலுவையில் அறிந்து கொண்டு விட்டார்கள். வந்த இயேசுவை சிலுவையில் அறிந்து கொண்டு விட்டார்கள். இப்பொழுது தேவன் என்ன செய்கிறார் என்றால் அப்படியே பிளேட்டை மாற்றினார். எப்படி மாற்றினாருங்க? அந்த பரிசுத்த ஆவியானவரை என்ன செய்தாருங்க? மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்று வந்துட்டார். யார் மேலே ஊற்றலை? இஸ்ரவேல் மேலே ஊற்ற. அந்த தோல் காஞ்சி போச்சு. இன்றைக்கி வரலாம் அவங்க என்ன செய்யலை? இயேசு விசுவாசியாமல் தான் இருக்கிறாங்க. இவங்களுடைய ரத்தப்பள்ளி எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகள் மேலே இருக்கட்டும்ட்டு. ஆனால் யார் மேலே ஆவியானவர் ஊற்றப்பட்டிருக்கிறார்? அல்லையிலே உலகத்தொழுக்குள். அதனால் தான் ஆபிரகாம் பார்த்து சொன்னார், உனக்குள் சகல ஜாதிகளும் சகல பாஷைக்காரர்களும் சகல மொழி பேசுகிறவர்களும் சகல இனத்தவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அல்லையிலையா? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மனிதனுக்கு ரட்சிப்பு, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சத்தியம். பிளாத்து கேட்குறான் இயேசுவை பார்த்து, நீ ராஜாவா? இயேசு, ஆம் நான் ராஜா தான். ஆனால் என்ன சொல்கிறார்? நான் சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்கும்படி
பிறந்தேன், அதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்தேன். அலேனியா, ஏன் பிசாசு உலகம் முடிஞ்சு பொய் மார்க்கத்தை உண்டு பண்ணிச்சுனா? போன பிறவியில் பள்ளியாக இருந்தேன், நாயாக இருந்தேன், அடுத்த பிறவியில் என்ன வரப்போறியோ அட, இந்த பிறவியில் முஸ்லீமுக்கு கட்டிங்கன்னா இந்த பிறவியில் நான் அல்லாவுக்காக வைராக்கியம், அடுத்த பிறவியில் எங்களுக்கு 100 பொண்டாட்டி கொடுப்பார் எங்களுக்கு என்றான். குரான் எழுதியிருக்குங்க. அவள் மனைவி அனுபவிக்கிறது பொண்டாட்டி அனுபவிக்கிறது தான் பரலோகமா? உயிர்த்தளத்தில் என்ன கிடையாதுங்க? கொல்வனையும் கிடையாது, ஆணும் கிடையாது, பெண்ணும் கிடையாது. நம்முடைய வேதம் சத்தியம் சொல்லுது. அதனால தான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. நான் கத்தோலிக்க மார்க்கத்தில் இருந்தேன். அங்கே மாதா உயிரோடு இருந்திருக்காங்க, ஒரு பிள்ளைய வச்சுக்கிட்டு இருக்காங்க மாதாவே அப்படி. நான் என்ன செஞ்சிருந்தேங்க? அல்ல, சேத வசனம். முதல் பரல் யாருங்க? ஆண்டவராகிய இயேசு மரித்தோடு உயிரோடு இருந்தது, பின்பு அவருடைய வருகையில் அவருடைய உயிர்ப்பிக்க. யாருமே எக்ஸம்ஷன் கிடையாது. அல்ல இல்லையா? நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டாம், யாரும் எக்ஸம்ஷன் கிடையாதுங்க. பிதாவை கூட பார்க்கறது, என் பெப்பே நாங்கள் போய் பிதாவை பார்த்தோம், அங்கே டீ குடித்தோம், அங்கே எந்த செஞ்சோம் அதை செய்யணும், ரொம்ப பொய்யெல்லாம் இன்றைக்கி டிவிலையும் வருது, அநேக பரிசுத்தாண்ட வருது. ஆனால் வேதம் என்ன சொல்லுதுங்க? தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. அங்கே ஒன்று குறைந்தார் 13 அதிகாரத்தை சொல்கிறார், இப்பொழுது நாம் கண்ணாடியிலே காண்பது போல காண்கின்றோம். இப்பொழுது எங்க பார்க்க முடியாதுங்க? நேரடியாக பார்க்க முடியாது. இப்பொழுது கண்ணாடியில் பார்ப்போம். இந்த கண்ணாடி தான் இதுங்க. என்ன கண்ணாடிங்க? வேதமாகிய கண்ணாடி தான். 3:18 சொல்றாரு, கண்ணாடியில் காண்பது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே மகிமையில் மகிமையடைந்து மறுரூபமாகிறோம். அது இப்போ இந்த கண்ணாடியில் பார்க்குறதுனால இயேசுவை போல மறுரூபமாகிறோம். ஆனால் உயிர்த்தளம் பொழுது அப்பொழுது கண்ணாடியில் பார்க்குற மாதிரி கிடையாதுங்க. அப்பொழுது எப்படி இருப்போமா? முகமுகமாக பார்ப்போம், தரிசிப்போம். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. அப்பொழுது என்ன கிடையாதுங்க சொல்லுங்களேன்? விசுவாசம் ஒழிஞ்சு போயிடும், நம்பிக்கையை ஒழிஞ்சு போகிறோம், அன்பு ஒன்று. எப்படி சொல்ல பைபிள் படிக்கணும்? இப்பொழுது குறைந்த அறிவுள்ளவன் அப்பொழுது அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். அலேலியா. மன்னாவை போய் கலையில் பொறுக்கிட்டு வாங்கன்னா ஒருத்தன் போகிறான், ஒரு ஓமர் தான் அழுவான், ஆனால் அவன் 2-3 எடுத்துகிட்டு வரான். சிலருக்கு கிடைக்கல, முக்கால் கால் வாசி தான் இருக்குது. ஆனால் வீட்டுக்கு வந்து பார்த்தா அரையும் குறையுமா இருக்கிறதா என்ன வரிச்சிங்க? ஒரே அளவு வந்துச்சிங்க. நிறையா கொண்டு வந்தோம், 2-3 அதில் என்ன அடிச்சிங்க? கரைஞ்சி போச்சு. அது இப்பொழுது நாம் தேவனை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்வதற்கு நாம் பல விதங்களில் முயற்சி செய்கிறோம். அதற்கு தேவன் ஊழியர்களை வைத்திருக்கிறார். அதன் மூலமாக 2 பேதுரு 1 அதிகாரத்தை சொல்கிறாரு, அவர் கிருபையும் சமாதானமும் அவரை அறிகிற அறிவினாலே நமக்கு உண்டாகிறது. இந்த ஜீவனுக்கு, இனி வரக்கூடிய ஜீவனுக்கு வேண்டிய தெய்வீக வல்லமை நமக்கு கிடைக்கிறது. இச்சையினாலே உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு நம்மை தப்பு வைக்கிறது. தெய்வீக சுவாபத்துக்கு நம்மை பங்குள்ளராக்கிறது. அருமையான வாக்கு தத்துவங்கள் அவைகளால் நம்மை கிடைக்கின்றது. விசுவாசம், தைரியம், ஞானம், இச்சை அடக்கம், பொறுமை, தேவபக்தி, சகோதர சிநேக, அன்பு. அலேலியா. ஆனால் ஞானம் உள்ளவர்களுக்கு அடுத்த தேவை என்ன தெரியுங்களா? இச்சை அடக்கம். அதில் படிச்சுக்கினா தெரியுங்க. ஞானத்தோடு என்ன இருக்கணுங்க? ஆமாம். ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, ஞானியிலே பெரிய ஞானி யாருங்க? சாலமோன். அவன் என்ன பண்ணாங்க? ஞானத்தை வெளிப்படுத்தி காட்டினா இசி அடக்கம் இல்லை. அதெல்லாம் எத்தனை மனைவி கட்டினாங்க? 1000. 700 மனைவி, 300 மறுமனையாட்டி. ஏன் இச்சை அடக்கம்? ஆனால் ரொம்ப ரொம்ப ஞானமாக பேசினா கூட ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்பேற்பட்ட ஆள்கிட்ட. ஏன் இச்சை நாவி அவங்ககிட்ட தானே செய்யுங்க? கிரியை செய்யும். சோத்திரம், கத்தோடைய நாம மகிமைப்படுவதாக. அதில் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் இன்னொரு 10 நிமிஷம் இருக்கு. கத்தோடைய நாம மகிமைப்படுவதாக. அதனால் இப்பொழுது நாம் குறைந்த அறிவுள்ளவர்கள் அப்பொழுது எப்போங்க? நாம் உயிர் தழும் பொழுது. அதான் மறுமை. இந்த மறுமைன்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க, அதான் மறுமைன்றத நான் இன்னும் ஒரு சின்ன விளக்கத்தோடு சொல்லி நான் முடித்துக்கொள்கிறேன். அநேக காரியங்கள் இருக்குது, அவையெல்லாம் சொல்வதற்கு நேரம் இல்லை. அதில் இருந்தவர் என்ன செய்தார் அப்படின்றது தான், அதுவே என்னால் என்ன செய்ய முடியலைங்க. ஸோ இருக்கிறவர் என்ன செய்கிறாருன்னு சொல்லணும், வரப்போகிறவர். சரி, எப்படியாக இருந்தாலும் சொல்லப்பட்ட சத்தியத்துக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆனால்
மத்தேயு 16 அதிகாரத்தில் சொல்கிறாரு, இங்கே நிற்கிறவர்கள் சிலர் தேவனுடைய ராஜ்யத்தை காணுமுன் மறிக்க மாட்டார்கள் அப்படின்றாரு. அப்போ அங்கே நின்றவங்கெல்லாம் மறிச்சிருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா? எத்தனை வருஷம் ஆச்சுங்க? 2000 வருஷம் ஆச்சு இல்லை? அப்போ தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சா வரலையா? வரலை. அப்போ அங்கெல்லாம் உயிரோடு இருக்காங்களா? பாருங்கள் எப்படி இருக்கு ஆண்டவருடைய கேள்வி பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பதில் சொல்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. பேதருக்கு சொல்கிற ஆடுகளை மேய்ப்பதாகனு அப்படி இருக்கும்போது யோவான் அங்கே வராப்பில் உடனே இவர் கேட்குறாரு, அவனுக்கு என்ன வேலை வச்சுருக்கிறீரா? எனக்கு இந்த வேலை ஆடுகளை மேய்ப்பேன்னு கொடுத்துட்டுரு, அவனுக்கு என்ன வேலை வச்சுருக்குற ஆண்டவர்? ஓஹோ, உனக்கு அதுவும் தெரியணுமா அப்படின்னு அவனுக்கே புரிபடாதபடிக்கு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருங்க? நான் வருமளவும் இவன் உயிரோடு இருக்க சித்தமானால் உனக்கு என்ன? அப்போ ஆண்டவரே நீர் வரப்போகிற தெரியும், அதுவரை இவன் என்ன செய்வானா? உயிரோடு இருப்பானா? அவன் புரியல பேதுருக்கு. பேதுருக்கு பவுல் சொன்ன காரியமே அநேக காரியங்கள் புரியல. தன்னுடைய நிருபத்தில் 2 பேதுரு 3:16-17 சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருங்க? பவுலுக்கு அருளப்பட்ட ஞானத்தை குறித்து எனக்கே படிக்குமா? எனக்கே எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதா இருக்கிறது. யாரு யாரு? ஒரு பேதர் யாருங்க? 12 அப்போஸ்தல சீனியர், அவர் 3 வருஷம் ட்ரைனிங் எடுத்தவர். அவரு சொல்றாரு, அறிகிறதுக்கு எனக்கே என்ன அரிதா இருக்குன்னு. அப்ப நமக்கெல்லாம் புரியுது, அவளுக்கு நமக்கெல்லாம் எப்படி இருக்குங்க? ஆனால் அதுக்கு தான் தேவன் போதகர்களை வைத்திருக்கிறார். அதுக்கு தான் என்ன செய்யிருக்காருங்க? மேய்ப்பொருளை வைத்து நம்ம நடத்துகிற வைக்கிறார். கத்தருடைய நாமம் அவளுக்காக நாம் ஜெபிக்க, நல்லா ஜெபிச்சார். ஒருத்தர் வந்து ஜெபிக்க சொன்னப்போ ஊழியர்களுக்காக ஜெபிச்சார், கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆனால் இயேசு வந்துட்டாரா வரலையா? இயேசு இன்னும் வரலை. அப்போ யோவான் உயிரோடு இருக்காரா? அதுவும் இல்லை. அப்போனா என்ன அது? இயேசு அவர் பொய் சொல்லவும் மாட்டார். அவர் பொய் சொல்கிறது மனுஷன் இல்லை. அப்போனா என்ன அர்த்தங்க? யோவான் சானனுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்துலேருந்து உள்ள காரியமெல்லாம் வெளிப்படுத்தி காட்டுறார். நம்ம டிவியில் பார்க்குற மாதிரி, டிவியில் பார்க்குற மாதிரி. எப்போ சபை எடுத்துக்கொள்ளப்பட்டது? எடுத்துக்கொள்ளப்பட்ட சபைக்கு என்னென்ன கிரீடங்கள்லாம் வச்சாங்க? அவன் மனவாடு கல்யாணம் எப்படி நடக்குது? கல்யாணம் நடந்து முடிஞ்சு வராங்க. வரும்போது என்ன நடக்குது? அங்கே அருமகோதன் யுத்தம் நடக்குது. அந்த அருமகோதனத்தை இயேசு வராரு. எல்லா காட்சியும் யார் பார்த்துக்கிட்டு இருக்கா? அதுதான் சொல்கிறாரு, நான் வருகிற அந்த காட்சியை இவனுக்கு மாத்திரம் என்ன செய்ய போகிறேன்? தெரியப்படுத்த போகிறேன். அதுவரையிலும் இவன் உயிரோடு இருந்தால் உனக்கு என்ன? புரிய புரியல? அவளுக்கு எத்தனை பேர் புரிஞ்சுதுக்கு நான் சொன்னது? புரியாதவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டவங்க கேளுங்க. அதே போல் இதுவும் சொல்கிறாரு, இங்கே நிற்கிறவர்கள் சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலமாய் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை. அடுத்த அதிகாரத்தை படிச்சிங்கனாக்க அது தெரியும். அடுத்த அதிகாரத்தை பார்க்கும்போது 6 நாளைக்கு பின்பு இயேசு என்ன செஞ்சாரா? பேதுரு, யாக்கோபு, அந்த யாருங்க, யோவான், 3 பேரையும் அழைச்சிக்கிட்டு மருவமலைக்கு மேலே போகிறார். இந்த 3 பேரும் சாவல இல்லை, மற்றவங்களாம் சேர்ந்துருந்தான் செத்துருப்பாங்க. ஆனால் ஏ காற்று அந்த காட்சியை காணும்பொழுது இயேசுடைய முகம் சூரியனை போல இருக்கிறது. வலதுபுறம் யாருங்கிறாருங்க? மோசே, இடதுபுறம் எலியா. இந்த காட்சியை கண்ட உடனே யாராவது உங்களுக்கு சொன்னாங்களா எலியா இவர் தான் சொன்னாங்களா? பேதுரு சொல்கிறாரு, ஆண்டவரே ஆண்டவரே, இந்த காட்சி ரொம்ப அருமையான காட்சி ஐயா, நீ பரலோகத்தில் இந்த காட்சின்னு சொன்னீங்க. அந்த காட்சி அல்ல, மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம் போட்டு, உமக்கு ஒரு கூடாரம் போட்டு, நாங்கள் என்ன செஞ்சிடறோம், இங்கேயே தங்கிடுறோம் ஐயா அப்படின்னு சொல்வது இன்னது என்று ஆரியாவை குடிச்சிட்டு பேசுகிறோம் பாருங்க. அது மாதிரி பேசுகிறா அப்படி யாருங்க பேதுரு. ஆனால் அந்த காட்சி அருமையான காட்சி. அப்போனா என்ன அர்த்தங்க? நம்முடைய இந்த மகிமையான சரீரம் நம்ம எப்போ பெறுவோம் அதிலிருந்து தான் பரலோக ராஜ்யம் ஆரம்பிக்குது. நல்லா கொஞ்சிங்க, இயேசு ரகசியவர்கள் அவர் என்ன எக்காலம் முதி வரப்போகின்றார், அப்பொழுது மரித்தோர்கள் உயிரோடு எழும்பப் போகின்றார்கள், உயிரோடு இருக்க நாம் மறிக்காமலே எழுந்திருப்போம். அல்ல, மரித்தவர்கள் நம்ம பாட்டு பாடி போவோமா? என்ன பாட்டு பாடுவோம்? நம்ம மரணமே உன் கூரை எங்கே? அவங்க யார் சொல்லுவாங்க? ஏற்கனவே பாதாளம் தான் போயிட்டாங்க. அவங்க போயிட்டு தானே நினைச்சிருக்கா? ஏசு நினைச்சிருக்காரு, அந்த பரதேசத்தில் உங்க வச்சுருக்கிறாரு. அதனால் அவங்க சொல்லுவாங்க, பாதாளமே நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்? நம்ம மரணமும் வரலை, பாதாளத்துக்கும் போகல, நம்ம பாட்டு பாடுவோமா?
யார் யார் சொல்வா? நம்ம என்ன கேட்போம்? குத்தேல் கொடுக்க மாதிரி ரெடியாக நின்றுக்கிட்டு இருக்கு. நம்மளை கொட்டுறதுக்கு மரணம், நமக்கு மேலே ஒரு கத்தி தொங்கிக்கிட்டே இருக்கு. அந்த கத்தி தொங்குறதுக்கு ஏன்னா எல்லா மனுஷனுக்கும் என்ன செய்யுங்க, தேவன் அப்படி தானே வச்சுருக்கிறாரு, ஒருத்தரும் மறிப்பதும் பின்பு நியாய திருப்படையதும். அதனால இயேசு என்ன செய்கிறாரு, அங்கே என்ன சொல்கிறாங்க, என்னுடைய வருகை மகிமையான இந்த பரலோக ராஜ்யம் எப்போ ஆரம்பிக்குதுன்னா உயிர்த்தெழுதலில் ஆரம்பிக்குது. இந்த உயிர்த்தெழுதலில் மோசையை போல மறித்தவர்களும் உயிரோடு எழும்புவார்கள். ஒன்று தேசிக்க 4:16-17, 1 Corinthians 15:51 இந்த வசனத்தை நீங்கள் படிச்சிங்கனாக்க, அங்கே ரெண்டு கூட்டத்தார், ஒரு கூட்டத்தார் மரணமே உன் கூறேங்கன்னு மறிக்காமலே உயிரோடு எழும்புவார்கள். இவர்கள்லாம் யாருங்க? இவங்கள ரெப்ரசன்டேட்டிவ் யாருங்க? இந்த மூணு பேரில் இயேசு, யோவா, இயேசு, மோசே, எலியா, யாருங்க? ஆ சொல்லுங்களேன். உயிரோடு எழுப்பப்படுறது யார்? உயிர் மறித்து உயிரோடு எழுப்பப்படுறதுக்கு மோசே, அவன் மறிச்சிட்டானே. ஆனால் உயிரோடு இருக்கவங்களுக்கு எலியா. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? புரிஞ்சவங்களாம் கை வைத்து காடுங்க பார்க்கலாம். இன்னும் சிலருக்கு புரியல போல இருக்கு. அதுதான் பரலோக ராஜ்யம் ஸ்டார்டிங். எது பரலோக ராஜ்யங்க? நம்முடைய உயிர்த்தெழுதல். அலேலியா. அதில் மோசையை போலையும் எலியாவை போலையும் ரெண்டு குரூப் நம்ம போவோம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அதில் தேறின வேத பாரகன் என்ன செய்வான்? பழையவைகளையும் புதியவைகளையும் எடுத்துக்காட்டு. நம்ம கூட அது மாதிரி தான். பழசையும் புதுசையும் என்ன செய்யணுங்க? எடுத்து காட்டிக்கிட்டே இருக்கணும். வேதம் வேதம் முழுவதும் இயேசுக்கிட்ட வந்து ஒரு அடையாளம் கேட்குறாங்க. ஆண்டவரே எங்களுக்கு ஒரு எத்தனையோ அற்புதம் செஞ்சிட்டாரு. தண்ணீரை திராட்சை ரசம் பண்ண 5000 பேருக்கு குருடன் செவிடன் ஊமை. அப்போ கூட யூதர்கள் வந்து என்ன செய்கிறாங்க? எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டும். என்னடா சரி, என்ன அடையாளத்தை சொன்னாருங்க? நீங்களா சொல்லுங்களேன். அலேலியா. ஸ்தோத்திரம். கத்துறவங்களை ஆசீர்வதிப்பாராங்க. யோனா தீர்க்கதரிசன அடையாளம் இல்லாமல் வேறு அடையாளமே கிடையாது. 3 நாளும் யோனா என்ன செய்யான்? மீன் வைத்திருந்து வெளியில் வந்தான். அதே போல் மனுஷுக்கு மாறணும். 3 நாள் பூமியில் வயிற்றில் இருப்பார், 3 நாள் உயிரோடு வந்துடுவார். அலேலியா. இதுதான் அடையாளத்திலே பெரிய அடையாளம். உலகத்தில் எவ்வளோ பெரிய அடையாளம் இருந்தாலும் அந்த அடையாளத்தை கடலில் என்ன அடையாளம் பெரியதுங்க? இயேசு மறித்து உயிரோடு எழுந்ததும் அடையாளம். அதன் மூலமாக நமக்கு ஆசீர்வாதம். அவர் மறித்தது எதற்காக? நம்முடைய பாவத்திற்காக. அவர் உயிரோடு எழுந்தது எதற்காக? நாம் பரிசுத்தமான உலகத்தில் ஜீவிப்பதற்காக. இயேசு மறித்தது நம்முடைய நோய்களுக்காக. அவர் உயிரோடு இருப்பது எதற்காக? நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து முதிர் வயதிலும் பசுமையும் புஷ்டியுமாக இருக்க செய்வதற்காக. அலேலியா. இயேசு மறித்து நம்முடைய சாபத்தெல்லாம் ஏற்றுக்கொள்வதற்கு. கலாத்தியர் 3:13 படி. ஆனால் எதற்கு உயிரோடு இருக்கிறார்? ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம், பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதம், எல்லா ஆசீர்வாதத்தினாலும் நம்மை நிரப்புவதற்காக இயேசு உயிரோடு இருக்கிறார். அலேலியா. நம்முடைய தரித்திரத்துக்காக இயேசு மறித்தார். எதற்காக உயிரோடு இருக்கிறார்? ஐஸ்வர்யமனாக நம்மை மாற்றது. அது விசுவாசிக்கணும். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நான் 7-8 வருஷத்துக்கு முன்னாலாம் லண்டனுக்கு வருவேன்னு நான் கனவு கூட கண்டது கிடையாது. சொப்பனும் கூட நான் கண்டது கிடையாது. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. என்னுடைய மகன் ரிச்சர்ட் என்ன செஞ்சாப்பிளீங்க? அவன் ஒரு வேலையில் இருந்தால் கூட அது அவனுக்கு பிடித்தமில்லை. எப்படியாவது என்ன செஞ்சார்னா அப்படின்னு இங்கே வந்து பல பாடுகள் மத்தியில் இருந்தார். இருந்தாலும் கர்த்தர் என்ன செஞ்சாருங்க? யோசேப்பை முன்னாடி அனுப்பிச்சார். இப்போ அப்புறம் தான் யாக்கோப் அனுப்பிச்சார் அப்பாவை. அதே போல் யோசி ஈசா யாருங்க? எல்லாரும் நான் உங்கள்கிட்ட வந்து என்ன செய்ய முடியாதுங்க? இந்த மேலான சத்தியத்தை உங்களுக்கு சொல்லியிருக்க முடியாது. அல்லையா? அல்ல, தேவன் செய்கிற காரியங்கள்லாம் காணும் பொழுது அது செய்யும் அற்புதமானது. அல்ல, அற்புதம் அடையாளம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆனால் நம்ம தரித்திராக இருந்த நம்மை ஐஸ்வர்யனாக மாற்றுவதற்கு. அல்லையா? அப்புறம் எப்போ பார்த்தாலும் கண்ணீரும் கவலையும் தான். எப்போ பார்த்தாலும் பிசாசு அப்படி செஞ்சிட்டான், சந்தேகம், பயம், கண்ணீர், கவலை. ஆனால் இயேசு உயிரோடு இருந்து என்ன செஞ்சுருக்காருங்க? ஆனந்த தைலத்தால் என்ன அபிஷேகம் செய்கிறார். அல்லேலூயா. என்றும் ஆனந்தம். பாட்டு போற பாருங்க. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். நம்ம எப்பொழுதும் ஆனந்தம். அல்லேலூயா. இம்மையிலும் ஆனந்தம், மறுமையிலும் ஆனந்தம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. சுய சித்தம் செய்கிறதுக்காக நாம் இயேசு மறித்தார். தேவ சித்தத்தை, தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்காக தேவன் உயிரோடு இருக்கிறார். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த சபையை ஆசீர்வதிப்பாராக. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம் வரங்களால் நிரப்பி கனிகளை கொடுக்கிற மக்களாக தேவன் ஆசீர்வதி. பழையவர்களையும் புதியவர்களையும் எடுத்து காட்டுகிற தேறின வேத பாரகனாக தேவன் இந்த சபையாரியம் அடியணி ஆசீர். அப்போ ஒரு கேள்வி கேட்கலாம்,
எங்க நீங்கள் தேறின ஆளாங்க, தேறின வேத பாரம் சொல்கிறீங்களே, நீங்கள் தேர்ச்சி பெற்ற ஆளா கேட்கலாம்ல, சொல்லுங்களேன், உங்களை பார்த்தும் கேட்பாங்க. நீ இதை போய் சொன்னீங்கன்னா, ஆனால் இயேசு சொல்கிறார், பவுல் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, நான் என்ன என்னவா, நான் பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நாடி நான் முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறேன். அதுதான் நம்முடைய ஆன்சர்.